ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலமான வில்லன் நடிகர்களை பற்றியும் அவங்களோட மனைவிகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போகிறது நடிகர் ரகுவரன். தமிழ் சினிமாவில் இவர் எவ்வளோ பெரிய வில்லன் நடிகர்னு எல்லா பேருக்குமே தெரியும். இவர் நடிகை ரோகிணியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காரு. நடிகர் ரகுவரன் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுக்கு ஈக்குவலான வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த பாட்ஷா திரைப்படத்தை இப்போ வரையுமே யாராலையும் மறக்க முடியாது. தன்னோட வில்லத்தனத்தை ரொம்ப அருமையாகவே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். குணச்சித்திர நடிகர் தந்தை கேரக்டர்னு சொல்லி பல திரைப்படங்களில் கலக்கியிருக்காரு. நடிகை ரோகிணியை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் ரகுவரன் அடுத்ததா தன்னோட வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்து குடிக்க அடிமையாகி இறந்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறமா பார்க்க போகிறது தான் நடிகர் பொன்வண்ணன். இவர் தமிழ் சினிமாவில் பிரபலமான குணச்சித்திர நடிகர். ஆனால் 90களின் காலகட்டங்களில் சினிமாவில் அறிமுகமாகும் போது பல படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தை தான் தேர்ந்தெடுத்து நடித்தார். இவருக்குன்னு ஒரு தனிப்புகழ் இருக்குன்னே சொல்லலாம். இவர் நடித்த கருத்தமா திரைப்படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அதுக்கப்புறமா பல திரைப்படங்களில் துணை வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர்னு சொல்லி கலக்கிட்டு வந்தார். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான சரண்யாவுக்கு தன்னோட காதலை வெளிப்படுத்தி இரண்டாவதாக திருமணமும் செஞ்சுக்கிட்டார். இவங்களுக்கு இப்போது இரண்டு மகள்கள் இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் பாபி சிம்ஹா. இவர் கதாநாயகனா இல்லை வில்லன் நடிகரான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு கதாபாத்திரத்தையுமே தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். வில்லன் கதாபாத்திரத்தில் அருமையாக தன்னோட வில்லன் தரத்தை வெளிப்படுத்துவார். கதாநாயகனாக நடித்தாலும் அதுக்கு தகுந்தாற் போலையும் நடிக்க ஆரம்பிப்பார். பாபி சிம்ஹா நடிகை ரேஷ்மி மேனனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ரேஷ்மி மேனனும் பாபி சிம்ஹாவும் சில திரைப்படங்களில் ஜோடியாகவே நடிச்சிருக்காங்க. அதிலிருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செஞ்சு இப்போது பாபி சிம்ஹாவோட மனைவி ரேஷ்மி மேனனுக்கு குழந்தையும் பிறக்க போகுது. அதுக்கப்புறமா பார்க்க போகிறது தான் நடிகர் ரஹ்மான். இவர் 90களின் காலகட்டங்களில் பெரும்பாலான திரைப்படங்களில் கதாநாயகன் கதாபாத்திரத்திலே நடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமா குணச்சித்திர கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடித்து அதுக்கப்புறமா வில்ல நடிகராக களமிறங்கினார். இவருக்கு 90களின் காலகட்டங்களில் அதிகமான பெண் ரசிகைகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போது பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்திலையும் கதாநாயகனாகவும் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இவரோட மனைவி தான் மெக்ருனிஷா. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக பார்க்க போகிறது தான் நடிகர் பிரகாஷ்ராஜ். இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் இவர் எப்பேற்பட்ட நடிகர்னு எல்லா பேருக்கும் தெரியும். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. பல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. வில்ல நடிகர் மட்டுமல்லாமல் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிப்பார். இப்போ வரையுமே சினிமாவில் தன்னோட நடிப்பு பணியை திறம்பட செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களை இயக்கமும் செஞ்சுருக்காரு, பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. இவர் முதன் முதலாக பிரபல கவர்ச்சி நடிகையான டிஸ்கோ சாந்தியோட தங்கச்சியை தான் காதலிச்சு திருமணம் செஞ்சார். அதுக்கப்புறமா மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு இப்போ போனி வர்மா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காரு. அவங்க கூட இப்போ பிரகாஷ்ராஜ் ரொம்பவே சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வராரு. அதுக்கப்புறமா பார்க்க போகிற நடிகர் தான் ரியாஷ் கான். பல திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், போலீஸ் கதாபாத்திரம்னு தேர்ந்தெடுத்து நடிப்பார். இவர் வின்னர், சீனா தானா, ஆதவன் போன்ற திரைப்படத்தில் தன்னோட வில்லத்தனத்தை வெளிப்படுத்தியிருப்பார். திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் சில சீரியல்களையும் நடிச்சிருக்காரு. சன் டிவியில் ஒளிபரப்பான பிரபலமான சீரியலான நந்தினி சீரியலில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலையும் அதுலேயும் பெண் வேடத்தில் நடிச்சிருந்தார். ரியாஷ் கானோட மனைவி தான் உமா. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட பையனும் இருக்கார். பையனும் அவ்வப்போது சினிமாவில் அறிமுகமாகவார். பென்சில் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தார். அது மட்டுமல்லாமல் பிக் பாஸ் ஷோலையும் இவர் கலந்திருந்தார். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.